ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. இதில் வந்து படிச்சுக்கலாம், நம்ம ஸ்கூலுக்கு தேவையான எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களை ஈஸியாக வந்துட்டு செகண்ட்லேயே நம்ம வந்துட்டு என்னன்றதை நம்ம இதன் மூலமாக எடுத்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணி இதன் மூலமாக நல்லா ஏர்ன் பண்ணலாம். இந்த ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் மட்டும் இல்லை, இதில் பலதரப்பட்ட வகைகளை டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நிறைய இதில் பயன்படுத்தி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஹைலி ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இதில் உள்ளடக்கியிருக்கு. அப்படி என்ன ஒரு அதிசயமான இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு, அது என்ன அதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். சாட் ஜிபிடி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாட் ஜிபிடின்றது இப்போ வேர்ல்டு வைடு வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம். கூகுளே பார்த்து மிரண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடி கூகுளே பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்துட்டுருக்கு. இப்போது இது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே இந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்குன்னா, இன்னும் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் யூஸ் பண்ணனா அப்போ இன்னும் எவ்வளோ அட்வான்ஸில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துல இருக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் உங்களுக்கு. இந்த சாட் ஜிபிடி பார்த்திங்கன்னா நவம்பர் 30, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் அண்டு சாம் ஆல்ட்மா. கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா OpenAI, இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சாட் ஜிபிடி லான்ச் பண்ண 5 டேஸ்லேயே 1 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டு கடந்திருக்கு. ஷார்ட் அண்ட் பீரியடில் இவ்வளோ ரீச் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஃபஸ்ட்டு வேர்ல்ட்லேயே இது இப்போ தான் இந்த சாட் ஜிபிடி தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூமெண்டில் க்ரோயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது கருதப்படுது. இதை பார்த்து கூகுளே மிரண்டு போயிட்டு இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் அவங்களும் வந்துட்டு இன்னும் இதை மாதிரி அட்வான்ஸாக என்னென்னலாம் பண்ணணுன்றதை அவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்களும் சாட் ஜிபிடியிலையும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம்தான் இந்த சாட் ஜிபிடின்றது. இந்த சாட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி, ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து பார்த்திங்கன்னா 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இதில் ஃபீட் பண்ணி ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம வேர்ல்டு வைடு எது கேட்டாலும், எதை பற்றின டவுட் கேட்டாலும் அது நமக்கு அழகாக சொல்லிடும், உடனே சொல்லிடும். அதுக்கு டைம்லாம் ரொம்ப எடுக்காது, ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான் நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடும். இது வந்து 2021 அப்புறம் 2022, 2023 இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இதில் கேட்டோன்னா இதுலேருந்து நமக்கு கிடைக்காது, அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா 21 வரைக்கும் தான் இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்துட்டு இதில் ஃபீட் பண்ணி எப்படி வந்து ட்ரெயின் பண்ணி அதை என்ன மாதிரி அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வராங்கன்றது தெரியல. பட் இப்போதைக்கு 2021 வரைக்கும் தான் இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு எக்ஸாக்ட் ஆன்சரை நமக்கு கொடுக்கும். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணோன்னா, நம்ம ஒரு டாபிக் போட்டோன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு 10 லிங்க் வரும், நமக்கு வெப்சைட் வரும். அதில் நமக்கு ஏதோ ரேண்டமாக பிடிச்சிருக்கோ அதை போய் கிளிக் பண்ணுவோம், அதுலேருந்து டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதை மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நம்ம கேதர் பண்ணுவோம் நமக்கான டாப்பிக்கு. பட் இந்த சாட் ஜிபிடியில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் போடுறோமோ, ஹெட்டிங் க்வெஸ்சன் கொடுக்குறோமோ அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் மட்டுமே நமக்கு வரும், ஆப்ஷனல் கிடையாது, ஒன்லி எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும், ஈஸியாக வந்து நமக்கான ஆன்சரும் கிடைச்சிரும். இது வந்து டைமும் சேவ் பண்ணி கொடுக்குது நமக்கு வந்துட்டு, ஈஸியாக உடனே நம்ம கஷ்டப்படாமல் எல்லாமே நமக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, நம்ம மைண்டை வந்து யோசிக்க விடாத வகையில் இருக்குது. ஏன்னா நம்ம போடக்கூடிய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் உடனே எக்ஸாக்டாக வரப்போ நம்ம மைண்டை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு திறன் வந்து நமக்கு மைண்டு யூஸ் பண்ணாதப்போ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் இதில் இருக்க அட்வான்டேஜை நம்ம பயன்படுத்திக்கிட்டு, ப்ளஸ் நம்மளோட மைண்டை எப்படி பயன்படுத்தணுமோ, எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனால் சூப்பர் தான் சொல்லலாம் இந்த சாட் ஜிபிடி. இதில் இது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம், மற்றபடி இதில் எல்லாமே அட்வான்டேஜஸ் தான். இதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக வந்து கிளியர் கட்டாக கொடுத்துரும், அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
கரெக்டான ஃபார்மேட்டில் நம்ம கொஷின் கேட்டோன்னா அது கரெக்டான ஆன்சரை நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துரும். அதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணுன்ற மாதிரி நம்ம கேட்டோன்னா புரியாதப்போ அதுக்கும் இலகுவாக நமக்கு புரிகிற மாதிரியான ஆன்சர் நமக்கு தருகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள்லேருந்து இதை பயன்படுத்தி சூப்பராக படிக்கலாம். இதையும் நம்ம தேவையான நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் நம்மளோட பிரெயினையும் ஆக்டிவாகவும் வச்சுக்கணும். அப்போ இது எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது இந்த ஜிபிடியை பயன்படுத்தி ஜாப்ஸ்க்கெலாம் செமையாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூக்கு எப்படி பேசணும்னு தெரியல உங்களுக்குனா, என்ன மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த மாதிரி கொஷின் ரிலேட்டடாக நீங்கள் கொஷின் கேட்குறப்போ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் நீங்கள் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரெசியூம் வந்துட்டு ரெடி பண்ணலாம். என்ன மாதிரி ரெசியூம் நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அழகாக இதில் சொன்னீங்கன்னா ஈஸியாக அது வந்துடும். அதை எடுத்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அழகாக ரெசியூம் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெயில் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொட்டேஷன் கொடுக்குறோம், அதுக்கான ரிலேட்டடான ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த என்ன மாதிரி ப்ராடக்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணி நீங்கள் இதில் க்வெஸ்சன் கேட்குறப்போ அது அழகாக வந்துட்டு எப்படி ஒரு மெயில் கம்போஸ் பண்ணணுமோ அது மாதிரி அழகாக பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பிக்கலாம். இது மாதிரி அந்த மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சொன்னேன் இல்லைங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. புக் எழுதலாம், அப்புறம் கண்டென்ட் ரைட்டிங், அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் எழுதுறது, அடுத்தது யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ போடுறது, அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, மூவி, சாங்ஸு, மியூசிக் கம்போசிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டான க்வெஸ்சன் கேட்குறப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் நமக்கு தந்துடும். அதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒவ்வொன்றும் செய்யலாம். இப்போ இதில் ஓவரால் டீட்டெயில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ, அதாவது இதிலேருந்து எப்படி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக ரெடி பண்ணுறது, இல்லை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அதுக்கு நம்ம எப்படி இதுலேருந்து கண்டென்ட்டை எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் பிளாக் எப்படி எழுதுறது, கண்டென்ட் ரைட்டிங் எப்படி எழுதுறது, புக் எழுதுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஃப்யூச்சரில் ஒரு ஒரு வீடியோவாக நான் டீட்டெயில்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க ரொம்ப லென்த்தாக இருந்தால். ஸோ இதில் ஓவரால் டீட்டெயில் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி பார்த்திங்கன்னா கூகுளுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எக்ஸாக்டாகவும் இருக்கும். கூகுளில் ஆப்ஷனல் தான் எல்லாமே இல்லைங்களா, ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்போ நம்ம நிறைய கற்றுக்கலாம், ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா பண்ணலாம், ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இதில் கற்றுக்கலாம். ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இதை சொல்ல போனால் ஒரு ஃப்ரெண்ட்லி கன்வர்சேஷன் தான், ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கோன்னா அதே மாதிரி தான். நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நமக்கான க்வெஸ்சன்ஸு, நமக்கான டவுட்டை வந்துட்டு கேட்க போகிறோம் சாட் ஜிபிடிக்கிட்ட, அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், திரும்ப ரிப்ளை பண்ணும். ரொம்ப நல்லதாக இருக்கும் அது வித்தியாசமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி பற்றி ஓவரால் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்துருக்கோம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.